நல்ல மனுஷன்டா. ஏய் ஆறு மனிதனே, உனக்கு தான்டா வாய்ப்பு இருக்கு. ஜென்மத்தை கிடைத்துட்டு ஆறறிவு உள்ளவன், உனக்கு வாய்ப்பு இருக்கு. முறையோட போ, முறையில்லாம போயிடாது. அப்படிதான் இந்த அதிகாரத்தை வச்சிருக்கான். அப்ப அந்த அளவு அறிந்து கொள்ள வேண்டும். அளவு அறிந்தானே இதயத்தை தூய்மை இருக்கும். நான் முன்னே சொல்லியிருக்கேன், ஒன்று ஒன்றின் தூய்மை வேணும் என்றால், ஒருவனுக்கு செல்வம் பெரிய செல்வம் பெருக வேணும் என்றால், ஒரு சிறந்த தலையை சிறந்த நட்பு இருக்க வேண்டும் என்றால், ஆந்த சித்துக்குரிய அறிவு இருக்க வேண்டும் என்றால், உடல் தரகாத்தமா இருக்க வேண்டும் என்றால், என்ன வேண்டும்? ஒன்று புண்ணியம் செய்திருக்க வேண்டும், பூஜை செய்திருக்க வேண்டும். யாரை பூஜை செய்ய வேண்டும்? புண்ணியவான் ஆகிய ஞானிகளை பூஜை செய்திருக்க வேண்டும். ஞானிகளை பூஜை செய்தால் நிச்சயம் அவனுக்கு வறுமையே வராது. ஆக உடல் குறறிய வேண்டும், பொருளாதாரத்தை இயல்பு அறிய வேண்டும், மனைவி இயல்பு, ஆண் பெண் இயல்பு, உடல் ஒரு அமைப்பு, காமத்தின் இயல்பு, அதை தணிக்கக்கூடிய முறைகள் இத்தனை அறிந்திருந்தால் அன்றி ஒருவனின் துறைக்கு வரக்கூடாது. வந்தால் கேடு வரும். ஏன் கேடு வந்தது? அவன் தேவைக்கு பொய் சொல்லுவான். பொய் சொல்லக்கூடாதுன்னு துறைக்கு பொய் சொல்லக்கூடாதுன்னா அப்போ எவ்வளவு புண்ணியம் இருக்க வேண்டும்? ஒன்று புண்ணியம் செய்யணும்னு பூஜை செய்யணும். புண்ணியம் செய்தால் செல்வம் பெருக்கும். செல்வம் தான் பெருக்கும். ஜென்மத்தை கடைத்திட்டு உதவி செய்யுமா? அது கோடிக்கணக்காக இருக்கு. ஜென்மத்தை கடைத்திட்டுமோ பொருளாதாரம் கடைத்தி எட்டலாம். பொருளாதாரத்தின் இயல்பறிந்தவன் நிச்சயமாக அந்த பொருளை கொண்டு தர்ம காரியத்தை செய்து ஜென்மத்தை கடைத்தட்டிக் கொள்வான். புண்ணியத்தால் வந்தது செல்வம். செலவு செய்யறதுக்கு அறிவு வேணுமில்லவா? செலவு செய்து எப்படி செலவு செய்யறதுக்கு அறிவு? புண்ணியவான்கள் ஆட்சி இல்லாமல் அந்த அறிவு வரவே வராது. செல்வத்தை குமிச்சுக்கிட்டே இருப்பான், கோடிக்கணக்காக குமியும். ஒரு பைசாவோட அவனுக்கு பயன்படாது, அவன் வெறுங்கையாக போவான். என்ன காரணம்? தக்க ஆசான் இல்லாத குறையும், சிறந்த அறிவில்லாத காரணமும், தலைவன் ஆட்சி இல்லாத காரணத்தினால் வந்த பொருளை இருக பற்றி கொண்டு தானும் முன்னேற முடியாமல், ஜென்மத்தை கடைத்தேற்ற முடியாமல், வாழ்க்கை வீணா போன மக்கள் வெகு பேருகிறான். ஈத்துவக்கு இன்பம் அறியார்குள் தாமுடைமை வைத்திலக்கும் வன்கணவர்னா. ஈத்துவக்கு இன்பம் அறியார்குள் பிறர் கொடுத்து புண்ணியவான் நல்லார். பசி உள்ளவன், உடை இல்லாதவன், திருமணத்துக்கு பணம் கேட்கிறவன், எந்த வகையிலையாவது இனிமே பேசும்போது ஒரு தர்மம் தான். எந்த வகையிலாவது பிறருக்கு பயனுள்ள வாழ்ந்து பல பேர் புண்ணியவான் 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 சொல்ல சொல்ல ஆன்மாவுக்கு வல்லமை வரும், ஆன்மாவுக்கு ஒரு தெளிவு வரும். அவனுடைய மனவு எல்லா மக்களும் புண்ணியவான் 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 சொல்ல 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 ஆன்மாவுக்கு ஒரு உரம் ஏற்படும், ஆன்மாவுக்கு ஒரு ஆற்றல் வரும். ஆன்மா ஆற்றல் அறிவாற்றல் உண்டு பண்ணும். அறிவாற்றல் தலைவன் யாருன்னு அறிந்து கொள்ளும். அந்த ஆற்றல் உடல் ஆரோக்கியத்தை தரும். அந்த உடல் ஆரோக்கியம் நீடி வாழ்வு தரும். திருவள்ளுவர் துணையாக இருக்கும். ஆக ஈத்துவக்கு இன்பம் அறியார்கள் கொடுத்து மகிழ மாட்டான் பாவிகள். செல்வம் வந்ததே கடவுள் உனக்கு எதுக்கு கொடுத்துருக்கான் சொன்னா? முன்செய்து நல்வினைக்காரமா செல்வம் வந்தது, தீவரைகளை செய்தால் ஒட்டாது. நல்வினைக்காரமா செல்வம் வந்தது, அந்த பொருளை கொண்டு ஜென்மத்தை கடைத்தேற்றிக் கொள்ளவன்கள்.